பிரிட்டனின் ஆளுங்கட்சி தலைவராகவும் புதிய பிரதமராகவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்போசிஸ் நிறுவனர் என்ஆர் நாராயணமூர்த்தியின் மருமகன் ஆவார். பிரிட்டனின் பொருளாதாரம் சீர்குலைந்ததால் பெண் பிரதமர் லிஸ் ட்ரஸ் கடந்த 20ஆம் தேதி பதவி விலகினார். அந்நாட்டின் வழக்கப்படி ஆளுங்கட்சியின் தலைவரே பிரதமராக பதவி வகிக்க முடியும். அதன்படி கட்சித் தலைவர் பதவிக்கு கடந்த முறை லிஸ் ட்ரஸுடன் போட்டி போட்டு கடைசி வாக்கெடுப்பில் வெற்றி வாய்ப்பை இழந்த ரிஷி சுனக் மீண்டும் போட்டியிட்டார். அதேவேளையில் நாடாளுமன்ற மக்கள் சபையின் தலைவர் பெனி மார்ஜென்ட்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். ஞாயிற்றுக்கிழமை வரை ரிஷி சுனக் 140க்கும் மேற்பட்ட எம்பிக்களின் ஆதரவை பெற்றிருந்த நிலையில் பெனி மார்ஜென்ட்டுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான எம்பிக்களை ஆதரவாக இருந்ததால் அவர் போட்டியிலிருந்து விலகினார். இதனையடுத்து ரிஷி சுனக் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வானார். இதன் தொடர்ச்சியாக அவர் பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ளார். கடந்த 2 மாதங்களில் பிரிட்டனின் 3வது பிரதமராக ரிஷி சுனக் தேர்வாகியுள்ளார்.